இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான மேஜிக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி எல்லா பர்த்டே ஷோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மேஜிக், பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க இந்த மேஜிக்கை. பிகாஸ் திஸ் மேஜிக் வில் டேக் சம் டைம், பிகாஸ் இட்ஸ் லைக் அ இன்ட்ராக்ஷனோட பண்ணுற ஒரு மேஜிக். ஸோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துருந்தா என்ஜாய் பண்ணுங்கள், பார்க்கலன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது என்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக் கலர் பேக் இருக்குது, ஒரு பவுச் மாதிரின்னு வச்சுருக்கலாமே. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஓட்டை. ஸோ இப்போது இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் கெஸ் பண்ண முடியுதா? முடியலையா? நான் இன்றைக்கி காமிச்சிட்றேன். எதுக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து ஒரு மூணு ரிங் இருக்குது, அழகான ஒரு கலர்ஃபுல்லான ரிங். இது வந்து ப்ளூ கலர் ரிங், இது வந்து ரெட் கலர் ரிங், இது வந்து இட்ஸ் எல்லோ கலர் ரிங். சூப்பரால ஒரு போஸ் கொடுப்போமா? ஸ்டில் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மூணு தவிர பேக் இஸ் எம்டி. தெரியுதா உங்களுக்கு பேக் எம்டியாக இருக்கா? பொதுவாக மேஜிக் ஷோஸ்னால் என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை வேனிஷ் பண்ணிவிடுவாங்க, இல்லைனாக்கா காலியாக ஒரு பேக் காமிப்பாங்க, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வரும். இதுதான் வந்து மேஜிக் ஷோஸில் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். பேக்குள்ளேருந்து எந்த ஒரு பொருள் நம்ம ஆக்சுவலாக வர வைக்க போகிறது கிடையாது. இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த த்ரீ கலர்ஸ் இருக்குல்ல, த்ரீ கலர்ஸ் ரிங்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மேஜிக் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இருக்கிற ஆப்ஜெக்டை மறைக்க போகிறதில்ல, புதுசோர் ஆப்ஜெக்ட் நான் வந்து பை உள்ளே கொண்டு வர போகிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற மேஜிக் ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து மேஜிக் பண்ண போகிறோம். மேஜிக் பண்ணோம்னாக்கா சில அந்த மேஜிக் கெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணால் தான் அந்த மேஜிக் நடக்கும். ஓகே, அதேமாதிரி நம்மளும் ஒன்று பண்ணிவிடுவோம். எதுக்கு அப்படி எடுத்து அப்படி உள்ளே ஒன்று போட்டாச்சு, திருப்பி இங்கே ஒன்று எடுக்கிறோம் உள்ளே போட்டாச்சு, உங்கள் கிட்டேருந்து ஒரு அப்படி பிஞ்ச் மாதிரி எடுக்கிறேன் உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போது என்ன உள்ளே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கு, ஆ எங்கே போச்சு அந்த ரிங்கு? ஓ மை காட், கலர் ஆயிடுச்சுங்க, ஒயிட் கலரா? அக்கா சமல, ஒன்று டூ அண்ட் த்ரீ. பைக்குள்ளே வராது இருக்கா? எதுக்கு டவுட்டு, செக் பண்ணிட்டா போச்சு, பைக்குள்ளேயும் எதுவும் இல்லையே. எனக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியுதா பாருங்கள், இருக்கா அதாவது இல்லையா? எதுவும் இல்லையே. இந்த மூணு கலர் எங்கே போச்சு? இதுதான் அந்த கலரு, ஒயிட் ஆகிடுச்சோ? அச்சையோ, மேஜிக்கை தப்பாக பண்ணிகிட்ருக்கேங்க. சரி, திருப்பி ஒராட்டி பண்ணுவோமா அந்த மேஜிக்கை? எதுக்கு நம்ம கொம்பு, திருப்பியும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. திருப்பியும் வந்து இதை அப்படியே தூக்கி மேஜிக்கை கரெக்டாக பண்ணுவோம், தப்பாகாமல் கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணுவோம், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இதை அப்படியே பிடிச்சிட்டு வந்துடு வந்துடு வந்துடு, நீங்களும் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள், கமான் நீங்களும் இங்கே பாருங்கள், இப்படி இப்படி பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். இப்போது ஓகே, சூப்பர். இப்போ பாப்பா என்ன ஆகுதுன்னு, சரியா? திருப்பியும் வந்து எல்லோ வந்துடு, ரெட்டு வந்துடு, அப்புறம் என்ன கலர் பார்த்தோம், ப்ளூ கலரா? உங்கள் கிட்டேருந்து எடுக்கிறேன் இந்த ப்ளூவை, அப்படியே எடுக்கிறேன், போட்டாச்சு. வந்திருக்கான்னு பார்ப்போம். அப்போது எப்படியாவது வந்துருப்பா.
சம்டைம்ஸ் வந்து மேஜிக் தப்பாயிடுங்க, அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது, சமாளித்து தான் ஆகணும். ஸோ இப்போ பார்ப்போம் மேஜிக் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு. பாரு ஒர்க் ஆகிடுச்சிங்க மேஜிக்கு, சூப்பரில். ஏ இந்த மேஜிக் பிடிச்சிருந்தா கிளாப் பண்ணுங்க பாப்பாலாம். வெரி குட், கிளாப் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம ரெட்டு போட்டோம், ரெட்டு வந்துருச்சு. எல்லோ போட்டோம், எல்லோவும் வந்துருச்சு. ப்ளூவும் வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்களா? மூணு கலர் வந்துருச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தானே வச்சோம், மூணு இருக்குது. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த பெரிய ட்விஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்ன கலர்ஃபுல்லான ஒரு மேஜிக். ஸோ இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடிக்கடி சொல்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, வியூஸே ஏற மாட்டேது. என் வீடியோ ஒரு 100 வீடியோ போச்சுன்னா பெரிய விஷயம், 50 மேலே தாண்ட மாட்டேது. இந்த வீடியோ பார்க்குற அந்த 50 நல்ல உள்ளங்கள் ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணிங்கனாக்கா ஒரு 100 பேராவது பார்ப்பாங்க. என்னை கை விட்டுறாதீங்க. ஸோ ஐ வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் சீ யூ, பாய். மடிக்கிறது தெரியல. See you on the next video. Bye.